சமூக வலைத்தளங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நல்லது செய்யறதை கூட பயந்து செய்ய வேண்டியிருக்கு. எதிர்கட்சியா இருந்தப்போ கெட்டதை கூட தைரியமா செஞ்சோம். ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ நல்லதை கூட ஜாக்கிரதையா பொறுமையா நிதானமா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய காணொலி இப்பொழுது வைரலாகி வருகிறது. அந்த காணொலியில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நல்லது செய்யக்கூட இன்றைய காலகட்டத்தில் பயப்பட வேண்டியுள்ளது, எதிர்கட்சியாக இருந்தபோது கெட்டதை கூட தைரியமாக செய்தோம் என்று பொது மேடையில் ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார். உண்மையிலே அப்படித்தான் கெட்டது பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இதை பற்றி சவுக்கு சங்கர் அவர்கள் ட்விட்டர் பதிவில் பதிவு செய்துள்ளார், வாங்க அதை பார்ப்போம். முதல் பதிவாக, இந்த குடும்பம் வந்தா அப்புறம்தான் தமிழ்நாடே உருவாயிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, திமுகவுக்கு வாக்களித்தால் கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் வளர்ச்சி அடையும் என்று பிரதமர் கூறியிருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அது ஆம் உண்மைதான், கருணாநிதி குடும்பம் என்பதே தமிழ்நாடு தான் என்று ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. அதற்காக தான் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடே உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காரு. அடுத்த பதிவில் வந்து ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தான் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நல்லதை செய்யக்கூட இன்றைய காலகட்டத்தில் பயப்பட வேண்டியுள்ளது, எதிர்கட்சியாக இருந்தபோது கெட்டதை கூட தைரியமாக செய்தோம் என்று சொல்லியிருந்தாரு. அதைத்தான் ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தான் சொல்லி போட்டிருக்காரு. கிண்டல் பண்ணுறாரா இல்லை உண்மையிலேயே சொல்கிறாரான்னு தெரியல. அதே போல் ஒருத்தர் வந்து சரியான கேள்வி கேட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்களை, என்னன்னா, நல்லதை எதுக்கு பயந்து செய்யணும், ஆனால் கெட்டதை மட்டும் தைரியமாக செய்தாராம் அப்படின்னு சொல்லி தலையடிக்கு மாதிரி போட்டிருக்காரு. உண்மையிலே சிந்திச்சு தான் பேசுகிறாரா மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. உறவுகளுக்கு நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.